எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜெயிக்கிற குதிரை அணி சாரி டீமோட அழைப்புக்கு மரியாதை கொடுத்து மேடையில் உட்காந்துட்டுருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம், ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நிறைய பேர் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி எலெக்ஷன் டைம்ஸ். ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு நேரத்தை ஒதுக்கி விஷால், ஆர்யா, நட்டி சார், அதுக்கப்புறம் உதயா மற்றும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா அண்ட் பிரிண்ட் மீடியா, அவங்களுக்கும் என்னோடய நன்றி. அதே மாதிரி அங்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே என்னோடய மனசான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெயிக்கிற குதிரை, ஐ டோன்ட் வாண்ட் அதை பற்றி நான் ரொம்ப ஜாஸ்தி பேச வேணும்னு பார்க்குறேன், ஏன்னா லெட் த மூவி டாக், அந்த படம் பேசும், படம் வரத்துக்கு முன்னாடி பேசி சம்டைம்ஸ் மொக்கையாயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பேர் கேலி பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் பிஃபோர் தி ரிலீஸ் ஆஃப் த மூவி. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படமே பேசும். அண்ட் ஒரே ஒரு விஷயம், இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான படம். எப்பவுமே சொல்லுவாங்க, நம்மளோட உடம்புலேயே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போன்னு. லைக் ஜப்பான்லாம் சொல்கிறாங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா கூட, இன்னும் ரூமில் ஒரு 100 பேரை வச்சு அவங்க குணமாயிடணும்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ண வச்சோன்னா லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆர் ஹேப்னிங். ஸோ அதே மாதிரி இந்த படம் பண்ணும் போது இந்த ஹோல் டீம், டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சக்தி என் சிதம்பரம், எனக்கு ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, இஸ் பீன் அ வெரி க்ளோஸ் அண்ட் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ரொம்ப வருஷம் நான் காக்க பண்ணி முடித்ததுக்கப்புறத்துலேருந்து எப்பவுமே சார் வந்து சும்மா ஜாலியாக எப்பயாவது வந்து பேசும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு கதை இருக்கு ஜீவன், கதை இருக்கு ஜீவன் சொல்லுவார். அது ஏதோ ஒரு காரணத்தினால அது நடக்காமல் போயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த வாட்டி வந்து கதை வந்து ஆஃபீஸில் வந்து சொல்லும் போது சொல்லி முடித்து இன்டர்வல் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் விட்டார், திருப்பியும் கதை சொன்னார். ஐ டென்ட் திங்க் ட்வைஸ், இமீடியட்லி எஸ் சார் லெட்ஸ் கோ ஃபார் இட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது கதை. ஸோ அப்படி தான் அந்த படம் ஆரம்பிச்சது. இப்போ ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இதுவே வந்து ஐ திங்க் இட்ஸ் எ பிக் திங். ரொம்ப போராட்டம்னு சொல்ல முடியாது சாருக்கு, ஏன்னா அவர் எது போராட்டத்தை போடுறதுன்னு எடுத்துக்க மாட்டார், ஜாலியாக எடுத்துப்பார். ஸோ ஐ திங்க் மிஸ்டர் சக்தி என் சிதம்பரம் டு காஸ்ட் மீ அஸ் த லீட் இன் திஸ் மூவி. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து மொத்தம் 3 ஹீரோயின்ஸ், டிம்பிள் சோப்ரே, அதுக்கப்புறம் சாக்ஷி அகர்வால் அண்ட் டிவி, இவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் பண்ணும் போது வந்து மீனிங் மீன் ஆல்வேஸ் பி லைக் ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஷ், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி நைஸ். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இந்த அக்கேஷனோட ஹீரோ மியூசிக் டிரெக்டர் கெவின் சிவா, எனக்கு ரொம்ப தெரியாது மியூசிக் பற்றிலாம். எனக்கு எப்பவுமே இந்த கேசட் கடையில் போயிட்டு பாட்டு கேட்டால் என்ன வருமோ எனக்கு அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இது ஸ்லைட்டாக ஸ்டார்டிங் எப்படி போட்டு கொஞ்சம் மாறும் சார், கொஞ்சம் அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் சொன்னால் எனக்கு தெரியாது. அது மாதிரி கடைசியில் தான் சார் வந்து எனக்கு இந்த சாங்ஸை போட்டு காமிச்சார். அது காமிச்ச உடனே கேட்ட உடனே ஐ தாட் லைக் ஓகே திஸ் வில் ஏதோ ஒரு இடத்துல இட் வில் மேக் சம் நாய்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சிவா. இல்லை சார், 100 பேர் அதுக்கு முன்னாடி படத்தில் 6 பேரும் கொடுத்தாங்க, அப்போ இருந்தது நான். ஸோ மோசா சாருக்கு அவரோட நன்றி, ஏன்னா சும்மா இருந்த சங்கிக்கிறத மாதிரி அவர் சொல்கிறாரு. குட் ஈவினிங் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரொம்ப நேரம் இல்லை, டைம் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க் எவ்ரிஒன், எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த இந்த கேசட் ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து எங்களை ரொம்ப பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஒவ்வொரு ப்ரொடியூசர் மிஸ்டர்
Ravanan sir from Madurai, avarkum enoda nandrigal. And sir oda paiya Preetham, sir oda wife, ivanga ellame very active in the production, so it made a lot of ease padam pannum bodhu. And இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் கீழே போடும்போது த்ரேஜா தான் போட்டிருக்காங்க. ஸோ த்ரேஜாக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட்னிங்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட இந்த சைன் டைமும் வந்து நீட்டி தேங்க்யூ. இதுக்கு மேலே ஜாஸ்தி பேசணும்னா லெட் அஸ் ஐ திங்க் வில் டாக் ஆஃப்டர் தி மூவி ரிலீஸ். அந்த படம் வந்து ஹிட்டுக்கு அப்புறம் திருப்பி பேசுவோம். So once again, thank you everyone, and you all have a good night. Thank you. Nandri, Jeevan sir. Todanda pesuvadharkaga Jayikkira Kudhirai, oru kudhirai.